தீரன் அதிகாரம் அவர்கள் திரைப்படத்தினுடைய ஒரு ஒவ்வொரு திரைப்படமும் அந்த படம் வெற்றி பெறணும் அப்படின்னா அந்த படத்தில் இருக்கிற அத்தனை பேரும் அது வந்து வெற்றிகரமான ஒரு ரிசல்ட்டை கொடுத்துதான் அப்படிங்கிறது கேள்விக்கு விஷயமா இருக்கிறத சொல்லி எங்களுடைய நிறை குறைகளை சுட்டி காட்டி நிறைகளை அதிகமாக சுட்டி காட்டி எங்களை பாராட்டி மக்களிடையே டெவலப் பண்ணோம். எங்களுக்கு முதல்ல இருந்தது இந்த கண்டென்ட் ரொம்ப நம்பிக்கையான ஒரு விஷயமா இருந்தது அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக ஒரு 10-15 படத்தில் பண்ணக்கூடிய அளவுக்கு அந்த ஒரு டென்ஷனும் இல்லாமல் ரொம்ப இலக்கும் அந்த ப்ராஜெக்டை அணுகினாங்க. அதே வகையில் எங்கிட்ட எந்த மாதிரி இருக்கும் படம் எங்களுக்கு சொன்னார். அதை விட ஒருபடி அதிகமாக அந்த படத்துடைய அவுட்புட்டை வந்து எங்களுக்கு கொடுத்தாரு. அந்த வகையில் திரு வினோத் அவர்களுக்கு நன்றி. படங்கள் வந்து ரொம்ப கவனத்தோட பார்த்து அணுகி நிறைய ஒரு குறைநிலைகளையும் சுட்டிக்காட்டி நாகரிகமான முறையிலையும் ஒரு நியாயமான முறையிலையும் ஒரு நல்ல ஒரு விமர்சனத்தையும் வச்சிருந்தீங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி சொல்கிறேன். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற சூழலில் வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது இன்னைக்கு நீங்களாக தான் இருக்கிறீங்க. இது முன்னாடி எல்லாம் பாடல்கள் இருக்கும், வேறு வேறு விருதுகளில் வந்து விளம்பரங்கள் இருக்கும். இன்றைக்கி வந்து பத்திரிகையும் ஊடகங்களில் தான் வந்து மக்கள்கிட்ட கொண்டு வந்து திரைப்படத்தை வந்து சேர்க்குற ரொம்ப முக்கியமான இடம் உங்களுக்கு இன்றைக்கி கிடச்சிருக்கு. அது இது மாதிரியான ஒரு புதுமுயற்சி கொண்ட ஒரு படங்களுக்கு உங்களுடைய சப்போர்ட் பண்ணது நீங்கள் சப்போர்ட் பண்ணது ரொம்ப நான் நன்றி சொல்கிறேன். இந்த படத்தில் என்னென்னா சில படங்களில் வந்து யாரோ ஒரு டெக்னீஷியன் வந்து பேர் கிடைக்கும். இப்போ ஒரு படத்தில் பார்த்தீங்கன்னா கேமராமேன் நல்ல வேலை பார்த்துருக்காரு அப்படிங்குவாங்க. சில படங்கள் ஆர்ட் டைரக்டர் ஒரு ஸ்கோப் இருக்கும், சில படம் மியூசிக் டைரக்டர் இருக்கும், சில படங்கள் எடிட்டர் இருக்கும். இந்த படத்தில் எல்லாமே சேர்ந்து எல்லாருக்குமே ஒரு நல்ல பேர் கிடைச்சிருக்கு. வார்த்தை இயக்குனர் ப்ரொடியூசர் கார்த்தி சார் அவர்களுக்கு தேங்க்யூ. இவங்க வந்து அடப்படியே அன்சங் ஹீரோன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த படத்தில் தான் நான் வந்து ஒரு ஹீரோவின் வயசுல உட்கார வச்சதுக்கு ப்ரொடக்ஷன் யூனிட்க்கு நான் ரொம்ப நன்றி சொல்ல கடமைப்பட்டேன். நான் ஒரு ரோடு போட்டால் அந்த கோடு போட்ட வேலையை வந்து கதிர் சார் செய்தார், ரொம்ப நல்லா செஞ்சுருந்தார். அதே மாதிரி கேமரா கேன் லைன் சொல்லுவாங்க, நம்ம சத்யாவோட கேமரா கெனாட் லை. இப்போ நான் வந்து ஒரு ஐஜியாக திரு ராஜ்குப்தா தலைமையில் தான் நாங்கள் கிளம்பணும். அவர் ரொம்ப ஒரு உண்மையான ஒரு வேலையை செய்தார். அவர் வந்து என்னன்னாக்கா டிஎஸ்பி வந்து புதுசாக அப்போ தான் சர்வீஸுக்கு வந்த ஒரு 4 டிஎஸ்பி ஒரே பேட்சில் செலக்ட் பண்ணார். அந்த 4 பேருமே நம்ம ஹீரோ மாதிரி தான் இருக்கோம். ஒரே மாதிரி ஃபிசிக்கு ஒரு ஹெவி பில்டர்லாம் கிடையாது. அவர் நம்ம ஹீரோ மாதிரியே 4 பேருமே அப்படி தான் இருக்கோம். ஏறக்குறைய நம்ம டைரக்டர் சார் வந்து ஒரு ஹீரோ செலக்ட் பண்ணும்போது அவர் ஒரு கண்ணு கருத்தும் அதே ரேஞ்சில் செலக்ட் பண்ணியிருக்காருன்னா அது அதே ஆரம்பம் எட்டுன்னு சொன்னோம். ஸ்டோரி பண்ணலாங்க. சிங்கப்பூர் போகும்போது எல்லாருக்குமே எனக்கு கொஞ்சம் கிண்டலாக தான் பார்த்தாங்க. எனக்கு ஏன்னா பேக்ரவுண்ட் ஸ்கோரில் வந்து அது போய் எதுக்கு படிக்கிறீங்க அப்படின்னா இல்லை அதுவும் ஒரு ஆர்ட் தான், அதுவும் பிகாஸ் டைரக்டரோட வாய்ஸாக இருக்கணுங்கும் போது நிறைய கண்டிப்பாக கற்றுக்கணும். பட் இப்போ ஸ்லோவாக பேக்ரவுண்ட் ஸ்கோரில் ஒவ்வொரு பாயிண்ட் பாயிண்ட்டாக மென்ஷன் பண்ணி சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. அன்றைக்கி நம்ம எடுத்த ஒரு சின்ன ஒரு ரிஸ்க்கு இன்னைக்கு இட்ஸ் பேயிங் ஆஃப். அண்ட் அது வினோத்க்கு ஐ ஷுட் ரியலி தேங்க். ஏன்னா ரீரெக்கார்டிங்கில் ஒவ்வொரு பிட்டும் இந்த இடம் இப்படி இருக்கணும், வில்லனுக்கு ஒரு கேரக்டர் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க, இட்ஸ் லைக் உல்ஃப் அப்படின்னு. ஸோ அந்த உல்ஃபை வந்து ஓகே மியூசிக்காக டிரான்ஸ்லேட் பண்ணி காட்டும்போது லைக் இமீடியட்டாக அதை ஓகே சொன்னார். அண்ட் த்ரோட் சிங்கிங் புதுசு புதுசாக எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்போது அண்ட் தேங்க்யூ வினோத். அண்ட் மியூசிக்கல் சென்ஸ் இல்லைன்னா அது கண்டிப்பாக ஒர்க்கில் ரிஃப்ளெக்ட் ஆகாது. அண்ட் ஐம் ரியலி ரியலி தேங்க்யூ. ஃபஸ்ட் இந்த ப்ராஜெக்ட் வந்து பிரகாஷ் பாபு சார் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணார். ஃபஸ்ட்டு இது வந்து நான் ஸ்கிரிப்டாக பண்ணல, எதுவும் பண்ணல. ஃபஸ்ட்டு ஒரு இன்சிடெண்ட்டாக மட்டும் இருந்தது. ஜஸ்ட் அவர்கிட்ட சில இன்சிடென்ட்ஸையும் சில நாட்ஸையும் சொல்லும்போது அவர் ஒரு வாரம் கழித்து இதை பண்ணலாம், இது புதுசாக இருக்கும், இதில் ஸ்கோப் இருக்கிற மாதிரி தோணுதுன்னு ஃபஸ்ட்டு ஆரம்பித்தது வந்து பிரகாஷ் பாபு சார் தான். அவர் தான் வந்து பிரபு சார்கிட்ட சொல்லி கார்த்தி சார்கிட்ட பிடிச்சி பண்ண வச்சுது. ஸோ ஃபஸ்ட்டாக கார்த்தி சார்கிட்ட சொல்லும்போது இது ஏற்கனவே தெரியும் உங்களுக்கு, அவர் வந்து எனக்கு இது ஏற்கனவே தெரியும்னு சொன்னது. ஸோ முடிச்சுட்டு பேசிட்டு வெளியே வரும்போது நான் கார்த்தி சார்கிட்ட சொன்னேன், சார் நம்ம ஸ்கிரிப்ட் லெவலில் இருக்கிற வரைக்கும் ஸ்கிரிப்ட் முடிகிற வரைக்கும் நீங்கள் ஒவ்வொரு நேரம் கேள்வி கேளுங்க, நான் ஃபுல்லாக அதை ப்ளே பண்ணுறேன் சார். ஷூட் போகும்போது நான் ஃபுல்லாக போயிடலாம், டவுட் இல்லாமல் போயிடலாம்னு சொல்லும்போது அவர் சொன்னார், நான் கடைசி வரைக்கும் கேள்வி கேட்டுகிட்டு தான் இருக்கும் பதில், நீங்கள் பதில் சொல்லி தான் ஆகணும்
அப்படின்னாரு. ஏன்னா அந்த மாதிரி நான் கேள்வி கேட்ட படங்கள் தான் எனக்கு ஓடி இருக்கு. ஸோ எனக்கு எதுவும் டவுட்ஸ் வந்துகிட்டே இருக்கும், நான் கேட்டே இருப்பேன்னு சொன்னார். ஸோ கடைசி வரைக்கும் வந்து அவருக்கு தோணு நிறைய சஜஷன்ஸை வந்து சொல்லிகிட்டே இருந்தார். அதை வந்து நாங்கள் சரியாக இருக்கிற விஷயங்களை மட்டும் சரி பண்ணோம். ஸோ தேங்க்ஸ் சார், தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட். அப்புறம் தமிழ் சினிமாவை வளர்த்துட்டு கொண்டிருக்கோம், தமிழ் ரசிகர்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஒரு படம் எடுத்துகிட்டு எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டா மட்டும் பார்த்தாரு, மக்கள் தியேட்டருக்கு வந்து படம் பார்க்கறது ரொம்ப அவசியமாக இருக்கு. ஸோ அந்த வகையில் தியேட்டருக்கு வந்து படம் பார்த்து பாராட்டுகளை தெரிவித்து விமர்சனங்களை தெரிவித்தார், மக்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கேன். இந்த படம் நான் சொன்ன மாதிரி அதுவாக தேடி வந்த ஒரு கதை, அதுவே திரும்ப திரும்ப என்கிட்ட வந்துகிட்டே இருந்த ஒரு விஷயம். மேபி இந்த கேஸில் ஒர்க் பண்ண ஆஃபீஸர்ஸ் வந்து நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டோம் யாருக்குமே தெரியாமல் போச்சேன்னு ரொம்ப நினச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது வினோத் சாருக்கு வந்து நியூஸ் பேப்பராக வந்து எனக்கு மறுபடியும் மறுபடியும் அந்த இன்சிடெண்ட்டாக கதையாக வந்து சேர்ந்துச்சு. ஸோ இது எடுக்கப்பட வேண்டிய விஷயமா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதனால தான் எங்களை தேடி வந்துச்சு. எங்களை தேடி வந்ததில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அந்த படம் பணி முடிச்சதுல கிடச்ச நிறைவே ரொம்ப சந்தோஷம். அதுக்கப்புறமா நீங்கள் கொடுத்த வெற்றி இன்னும் சந்தோஷத்தை கொடுத்துருக்கு. நான் ப்ரொடக்ஷன்லேருந்து ஆரம்பிக்கிறேன். ஒவ்வொரு வாட்டி நான் பேசும்போது ப்ரொடியூசர் பற்றி நான் பேசுகிறதே இல்லைன்னு ஒரு பெரிய குறையாக சொன்னாங்க. நான் ப்ரொடியூசர் பற்றி நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா ராஜஸ்தான் மாதிரி ஒரு ஊரில் போய் ஷூட் பண்ணுறப்போ அது கண்டினியூஸாக லாங் ஷெட்யூல், ஃபுட்டுக்கு ஒரு பெரிய பஞ்சாயத்தாக இருக்குது. நம்ம ஆளுங்களுக்கு அமெரிக்கா போனாலும் நமக்கு இட்லி கிடைக்குமான்னு கேட்குறாங்க பாருங்க. அதனால் ஃபுட்டு வந்து பெரிய பிரச்சனையாக இருந்துச்சு. ஸோ மொத்தம் யூனிட்டாக கூட்டிகிட்டு போய் எல்லாரையும் ஃப்ளைட்லேயே ஒரே டைமில் கூட்டிகிட்டு போய் ட்ரெயினில் கூட்டிகிட்டு போய் அவங்க கஷ்டப்பட்டாங்க. எல்லாருக்கும் ஃப்ளைட் அரேஞ்ச் பண்ணி மொத்தம் யூனிட்டாக கொண்டு போய் நம்ம ஊர் லோக்கல் சாப்பாடு கொடுத்து சாப்பிட்றப்ப தான் நிம்மதியாக சாப்பிட்டோம். எப்படி ஓடி ஓடி தான் வேலை செய்கிறாங்கன்னு அவங்களுக்கு எல்லா கம்ஃபர்ட்ஸும் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அது எல்லா யூனிட்டில் இருக்கிற எத்தனை பேரும் என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. ஸோ ப்ரொடக்ஷன் வைஸில் எல்லா விஷயங்களும் பிளான் பண்ணியிருந்தாங்க. வினோதுக்கு நிறையா ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தார், ஒவ்வொரு பிளாக்கும் இப்படி ஷூட் பண்ணோம் அப்படி ஷூட் பண்ணோன்னு. பட் அங்கே போக போக வந்து நிறைய ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டி. அங்கே போனால் ஒரு ஒரு ஏரியா ஃபுல்லாக கேட்டால் இது இவர் தான் ராஜாங்கிறாங்க, அவர் சொல்கிறது தான் அங்கே சட்டம், அங்கே பர்மிஷன் வாங்குறது ஒரு பஞ்சாயத்து. ஸோ இதெல்லாம் தாண்டி பண்ணும்போது அவர் நினச்ச விஷயம் குறைஞ்சிட்டே வருதுன்னு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டே இருப்பாங்க. பட் கடைசி எடிட்டிங்கில் பார்த்துட்டு அவ்வளோ பிரச்சனையை தாண்டி எடுத்தாலும் பார்க்க டீசெண்டாக தான் சார் இருக்குன்னு அவரே சொன்னார். ஸோ ஒரு படம் ஒரு ப்ராசஸ் அப்படி தான் இருக்குது. நம்ம பெரிய கனவுகளோட போகிறோம், அதுக்கப்புறம் அதை எடுத்து முடிச்சு கொண்டு வரும்போது அது எப்படி வந்து சேருதுங்கிறது இறைவன் செயலாகவும் இருக்குது. ஏன்னா வெதர்லேருந்து எல்லா விஷயங்களும் நம்ம சப்போர்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும் ஒரு நல்ல படம் உருவாகிறதுக்கு. அண்டு நான் வந்து சிவாவை சொன்னோம், சிவா கூடயே இருக்கிறதுனால சிவாவை இருக்கிறதே தெரிய மாட்டேங்குது. சிவாவோட ஒர்க் எல்லாரும் அப்ரிஷியேட் பண்ணி ஒவ்வொரு ரிவ்யூ எழுதுனாங்க. ஃபஸ்ட்டு படத்துலேயே இந்த மாதிரி ரிவ்யூஸ் கிடைக்கிறது எல்லாரும் மென்ஷன் பண்ணுறதுங்கிறது பெரிய விஷயம் சிவா. ஸோ வெரி ஹாப்பி ஃபார் யூ. இந்த வெற்றி தொடரணும். சத்யாவுக்கு வந்து வெட்டிங் கிஃப்டாக அந்த படம் விட்டு கிடச்சிருக்கு. ஸோ இன்னும் சந்தோஷம் உங்களுக்கு கூடும்னு நம்புகிறேன். ஏன்னா அவ்வளோ ஹார்டாக ஒர்க் பண்ணிருக்கேன் அந்த படம் ஸ்டார்டிங்லேருந்து. ஒரு டெசர்ட்டில் இருக்கிற சீன்ஸில் இருக்கிற லைட்டிங்காக இருக்கட்டும், இல்லை வீட்டில் இருக்கிற சீன்ஸ் இருக்கிற லைட்டிங்காக இருக்கட்டும், ஒவ்வொரு விஷயமும் வந்து வினோத் ஒரு ஸ்கிரிப்டில் எழுதி வச்சுருப்பாங்க. இந்த சீனில் வந்து இந்த மாதிரியான இம்பாக்ட் வரணும் அப்படின்னு வசனங்கள் போக இந்த சீனில் இந்த மாதிரியான ஒரு உணர்வு நம்ம ஆடியன்ஸ் கிடைக்கணும்னு எழுதி வச்சுருப்பாங்க. ஸோ அதுக்கான ஷார்ட்ஸ் முதலே பிளான் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ நான் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போகும்போது சார் இந்த மாதிரி ஷார்ட் நீங்கள் இந்த மாதிரி நடந்து வரணும், இந்த மாதிரி எல்லாரும் ஃபார்ம் ஆவாங்கன்னு சொல்லி ஒவ்வொரு இமேஜையும் வந்து ரொம்ப க்ளீனாக பிளான் பண்ணி வச்சுருந்தாங்க. உதாரணத்துக்கு அந்த அந்த ஹீரோயின் வந்து வில்லன் நடிக்கிற சீன் இருக்கும் இன்டர்வல் பிளாக்ல இருக்கும், அதுலாம் வந்து முதல்ல ஸ்டோரி போர்ட் மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருந்தாங்க. ஸ்டோரி போர்ட் மாதிரி கிளியராக இந்த இடத்துல இது வேணும், இந்த இடத்துல இது வேணுங்கிறது அவ்வளோ க்ளீன் பிளான் விஷுவலாக இருந்துச்சு. அதே மாதிரி நான் வந்து இந்த பனேசிங்கை பிடிக்கிற சீனாக இருக்கும், ஒவ்வொரு சீனுக்கும் ஒரு கிளியர் விஷுவல் இமேஜ் வந்து பிளான் பண்ணி அதை அப்படியே அழகாக எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தாங்க. ஸோ சிவாக்கு நான் பெரிய பேர் இந்த படத்தை கிடைச்சிருக்கு. அவன் இருட்டிலேயே படம் எடுத்துட்டு இருந்தேன், எனக்கு கொண்டு போய் வெளிச்சத்தில் வச்சு படம் எடுக்க வச்சிட்டீங்க, ரொம்ப ஹாப்பியாக இருந்தார். அதே மாதிரி விஷுவல்ஸ்க்கு வந்து அவ்வளோ பேர் இங்கே போனாலும் அந்த படத்தில் மேக்கிங் பற்றி அவ்வளோ பேசிகிட்டே இருக்காங்க. ஸோ கொங்கராஜேஷன் சிவா, இந்த படம் நமக்கு தேவைதான். பட் உழைச்சிட்டே இருக்கும்போது நிச்சயமாக அதுக்கான கிராட்டிஃபிகேஷன் மக்கள் திரும்பி பார்ப்பாங்க. ஒரு நாள் நம்ம உழைப்பு கஷ்டப்பட்டு நான் அது ரொம்ப சேலஞ்சிங்கான ஃபில்ம், ஃபிசிக்கலாக வெதர் வைஸ் எல்லாம் கஷ்டப்பட்டுருந்தோம். பட் அது ஸோ ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ் அப்படிங்கிறத திரும்பியும் நான் இங்கே சொல்லி கஷ்டப்படுறேன். இன்னொரு விஷயம் சந்திச்சே தீரணும் அப்படிங்கிறத 100% சொல்லி கொடுக்கணும். அப்போ தான் அவங்க ஸ்ட்ராங்காக வளருவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு வேலைக்கு வர ஒரு பையன் எல்லாம் லேட்டாக வந்தோன்னா சார் த்ரீ டேர் அப்படின்னு வேலைக்கு வர மாட்டேங்குது. நம்ம ஸ்ட்ராங்காகி வளர்ந்து வந்தே ஆகும். அது முக்கியமாக குழந்தைங்களுக்கு நிறையா சொல்லித்தர வேண்டியிருக்கு. வீட்டில் அப்பா அம்மா கூட இருக்க முடியாததுனால எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துருவோம். அவங்க 24 hours ஃபோன்லேயே வளர்ந்துட்டு இருக்காங்க. ஸோ அது இல்லாமல் டெஃபினட்டாக பேரண்ட்ஸ் வந்து நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் குழந்தைங்களோட நான் கேட்டுக்கிறேன். அதே மாதிரி இன்னொரு விஷயம் வந்து அவங்களால போடுற ப்ரெஷர்,
எக்ஸாம் டைம் வரப்போகுதுங்கும் போது ஆட்டோமேட்டிக்காக போகிற ப்ரெஷர், நான் கஷ்டப்பட்டு உழைக்கிறேன்டா, டே நைட் வந்தாலும் வேலை செய்யறேன்டா, படிச்சு எப்படியாவது பாஸ் பண்ணி மார்க் வாங்கிடுறா, காசு கொடுத்துலாம் இன்ஜினியரிங் காலேஜில் சேர்க்க முடியாது, இன்ஜினியரிங் காலேஜ் விட்டுருவோம், யாரும் எனக்கு போகிறது இல்லையா, அட்லீஸ்ட் மெடிக்கல் காலேஜில் சேர்க்க முடியாதுங்கிற அந்த பஞ்சாயத்தாவது வரும். ஸோ தயவு செஞ்சு ப்ரெஷர் போடுறோம் அப்படின்னு கேட்டேன். ஏன்னா எங்கள் அப்பாலாம் இன்றைக்குமே என்ன படிச்சு எவ்வளோ மார்க் வாங்கிட்டு இருக்குது, நல்லா படிச்சுன்னா உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் பயம் நானாக படித்தேன். தமிழ்நாடு போலீஸ் தானே காப்பாத்திருக்காங்க. மக்களோட புரிஞ்சுக்கணும், இது எல்லாத்துக்குமே டாக்ஸ் கட்டி தான் பண்றோம். நான் அதான் சொல்லிட்டு இருந்தேன் அன்னைக்கு, நாங்க வந்து கும்பன் படத்துக்காக நாங்க போய் ராம்நாட்ல ஷூட்டிங் பண்ணும்போது அந்த ஷூட்டிங்கே போறதே கிடையாது, கலெக்டர் போட்டு பாராட்டேன், நீங்க வந்ததுல ரொம்ப சந்தோஷம் சார், ஏன்னா நீங்க டாக்ஸி ஓட்டுறவங்க இருந்து இப்போ பெட்ரோல் பங்க் லாட்ஜ்ல இருந்து அத்தனை பேருக்கும் இங்க இருந்து போய் நாங்கள் வரவாய் ஏற்படுத்திட்டு வரோம். ஒரு படம் அங்க போகுதுன்னா அங்க அவ்வளவு விஷயங்கள் அங்க நல்லது நடந்துட்டு இருக்காங்க. ஸோ சினிமா வந்து என்னமோ ஒரு கேவலமான விஷயமா பாக்குறது, அதுக்கு எதிர்த்து கொடி பிடிக்கிறதுங்கிறது எனக்கு சத்தியமா புரியவே இல்லை. இது ஒரு லெஜிட்டிமேட் பிசினஸ், எத்தனை பேரும் இங்க எதுவாக இருந்தாலும் நீங்க டிஎஸ் வந்து ஒவ்வொன்றும் கட்டி கட்டி எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ எதுக்கு அதனால ஒரு வெறுப்பு தெரியல. சார் டிக்கெட் ரேட் ஜாஸ்தின்னு சொன்னா நீங்க வெயிட் பண்ணி ஆன்லைன்ல வந்து அமேசான் மாதிரி வந்து டிவியில டைரக்டா வருது. நான் அந்த மாதிரி பவர்ஃபுல்லாக பண்ணணும்னு நினச்சி பண்ணது. தீரன் பண்ணும்போது நான் சொல்லிட்டே இருப்பேன், எனக்கு வேலையே இல்லை இந்த படத்துலன்னு வினோத்துக்கு சொல்லிட்டே இருக்கேன், இல்லை சார் நீங்கள் ஃபைனல் பாருங்க ஃபைனல் பாருங்கன்னு சொல்லிட்டே இருந்தாங்க. அப்புறம் கடைசியாக அவ்வளோ முக்கியமான ரெண்டு மூணு சீன்ஸ் எடுத்ததுக்கப்புறம் பார்த்தேன் அந்த கேரக்டரோட டெஃபினிஷனே மாறிடுச்சு. ஸோ நீங்கள் எல்லாரும் அந்த கதாபாத்திரத்தையும் பர்ஃபார்மன்ஸையும் பாராட்டுறாங்க அப்படின்னு சொன்னால் ஐ திங்க் மோர் அண்ட் மோர் அது ட்ரூ ஸ்டோரிங்கிறதுனால அதோட அப்ரிசியேஷனும் ஜாஸ்தியாகுது. அண்ட் வெரி சட்டில் பர்ஃபார்மன்ஸ்னு அவ்வளோ பேர் ஃபோன் பண்ணி பாராட்டுறாங்க. ஸோ ஐ திங்க் ஸ்கிரிப்டிங் தேவைப்பட்டது அவ்வளோதான். ஆனால் இன்னைக்கு வந்து காகக்கா கூட கம்பேர் பண்ணுறாங்க போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சார் பண்ணாங்க அதுக்குள்ளே சார் பண்ண முடியுது மாறாள் கிடையாது. அதுவும் சினிமா மேலே எப்பவுமே வந்து ஒரு பெரிய மரியாதை இருக்கிற பப்ளிக் தான் நம்ம தமிழ் சினிமாவை வந்து பப்ளிக் வாழ வச்சுட்டு இருக்காங்க, அவங்களுக்கு அதனால நான் மரியாதை இருக்குது. நிச்சயமா இந்த பரிசையும் சீக்கிரமாக ஒழிப்பாங்கன்னு நான் நம்புறேன். உங்க அப்பா நினைச்ச படம் மனித ஜாதி அந்த படத்துக்கு ஃபைனான்ஸ் பண்ணி அந்த படம்